அவகாசம் வந்து 8 வார காலம் வந்து கேட்கறத வந்த வாய்ப்பு கூட 2 வார காலம் அப்படின்ட்டு 1 வார காலம் வந்து கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்றது கேட்கும். இப்போ இது வந்து ரெண்டாவது ஒரு மரபு இருக்குல்ல, நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குறைந்தது 3 முறைக்கும் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்கு மேலாகவும் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மரபும் இங்கே கடைபிடிக்கப்படவில்லை. முன்னாள் நீதிபதிகளே இதில் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய சந்துரு அவர்களும் சரி, ஹரிபரந்தன் அவர்களும் சரி, நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் இதில் கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்ற கேள்வி தான் பலருக்கும் இதில் வந்து இருக்கு. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இங்கே நடந்தது மதுரையில் இவருக்கு அப்படி நடந்ததுன்னு இல்லை, இப்படி முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இதுதான் இவருக்கு செய்தாகணும் அப்படின்னு நீதிமன்றத்தை வந்து ஊழலை எழுதுகிறாரு, முறைகேடை எழுதுகிறாரு, சிறைத்துறை முறைகேடு ஊழல், அரசியல் கட்சிகள் எந்த கட்சியும் விட்டு வைக்கல, எல்லா கட்சிகளும் என்னடா ஒருத்தன் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறான், இவனை எதுலையாவது ஒன்று போட்டு லாக் பண்ணணும், எதாவது ஒன்று போட்டு இருக்கணும் அப்படின்ற திட்டமிடல் இருந்திருக்கிறதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அவனுக்கு அந்த ஒரு குற்றத்தை வந்து நீங்கள் மேலே சார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான நீங்கள் ரிட்டனில் கொடுக்காமவே வந்து நீங்கள் முடிச்சுக்கிறீங்கன்னா அது என்னதுன்னே தெரியல. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட தேசிய அளவில் ஒரு இஷ்யூவாக மாறி இருக்குது. இப்போ நீதிமன்றங்கள் மீது, அதனுடைய நடத்தைகள் மீது, அதனுடைய செயல்கள் மீது ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கு. ஒரு மறுசீரமைப்பு தேவையோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ சேஃப்டி அப்படின்னா நீ எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஒரு கைதி அங்கே வந்து சேஃப்டி இல்லை, இங்கே வந்து சேஃப்டி அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்க முடியலை எல்லா இடத்துலையும். தவிர இங்கே வந்த உடனே என்ன நடந்திருக்குது, மேல் இடத்துலேருந்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர வராரு என்ன ஏதுன்னு. மற்ற கைதிகளுக்கு ஒரு கைதிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, அதை மீறி எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் இங்கேருந்து போனதாக சொல்கிறாங்க. போன உடனே அவர் வந்து தனிமைச்சிறை சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு தனிமைச்சிறைன்னு ஒன்று இருக்கும். அது பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து யாருமே வைக்க மாட்டாங்க, ரொம்ப உள்ள அரகண்டத்தனமாக பண்ணிகிட்ருப்பாங்க கைதிகள். சில பேர் பெரிய அளவில் வந்து பழிவாங்கணும்னு நினைப்பாங்களா அதிகாரிகள், அப்படியானவங்களை தூக்கி தான் அந்த தனிமைச்சிறையில் வந்து வைப்பாங்க. ஆட்களை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. போன வாரம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு வந்து 6 மாத சிறை தண்டனை. இந்த தண்டனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நீதிக்கான தண்டனை இல்லை அப்படின்றது தான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கிறது. சமீப காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றங்கள் மீது தீர்ப்புகளின் மீது எதிர்கருத்துகளும் விமர்சனங்களும் வர தொடங்கி இருக்குது. நீதிமன்றங்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே ஒன்றாக சேர்ந்து வந்து உட்காந்து நீதிமன்றத்தினுடைய மாண்பு வந்து குலைந்து கொண்டிருக்கிறது. சரியான முறையில் வந்துட்டு அவங்க பெஞ்ச் அமைக்கிறதில்லை, பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டு. இங்கேயும் இப்போ அதுதான் வந்து நடந்திருக்குது. சவுக்கு சங்கர் விஷயத்தில் என்ன நடக்கணும் நடந்திருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு நீதிபதி பற்றி மாரிதாஸ் அவர்களுக்கு பிணை கொடுக்கும்போது ஜாமீன் கொடுக்குது, அதை கொடுக்குறத ஒட்டி ஒரு பதிவு போடுறாரு. இந்த அவருக்கு பிணை வழங்குவதற்கு முன்பாக நீங்கள் காலையில் வாக்கிங் போது யாரை சந்திச்சிங்க அழகர் கோயில் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை தான் அவர் வந்து சுமோட்டோ வழக்காக அந்த நீதிபதி எடுக்கிறார். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அவர் தான் வந்துட்டு பெயில் கொடுக்குறாரு மாரிதாஸுக்கு, அது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்கு எடுக்கிறார். அது வரைக்கும் சரியானது, ஆதாரம் இல்லாமல் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்றப்ப அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கேட்டு அவர் நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் விதமாக ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க, அதுக்காக அந்த வழக்கு சுமோட்டோ வழக்கு எடுத்திருக்கீங்க, அது வரைக்கும் சரி நியாயமானது இல்லை, நம்ம மறுக்கலை. பிறகு என்ன செய்திருக்கணும் அந்த நீதிபதினா, அவர் வந்துட்டு தலைமை நீதிபதிக்கு வந்து அனுப்பியிருக்கணும். தலைமை நீதிபதி இது வந்துட்டு உள்நோக்கம் இருக்கிறதா, வழக்கமாக அது விசாரணைக்கு உகந்ததா அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து அவர் பெஞ்சு வந்து போடுவார். இன்னால் தான் விசாரிக்கணும், அவர் தான் வந்துட்டு வாதி, அவர் தான் யார் புகார் வந்து கொடுக்குறவர் வந்து வாதி, அவர் தான் என் மீது இப்படியாக வந்திருக்குதுன்னு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். பிரதிவாதி வந்து சவுக்கு சங்கர தரப்பு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, அது வாதியே வந்து அவராகவே நீதி தலைமை நீதிபதியினுடைய அந்த வேலையை அவரே எடுத்துக்கிறார். அவரே வந்து ஒரு பெஞ்சு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்கறிஞர் கூட கூப்பிட்டு அவரே வந்து பெஞ்சு போட்டு அவரே வந்து விசாரிக்கிறாரு. நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அந்த வேலை நிர்வாக பணியை வந்து இவர் குறைக்கிறார், அதில் சீர்குலைக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே முதல் வந்து தவறு. ரெண்டாவது, நீதிமன்றத்தினுடைய அடிப்படை உரிமை பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு வாய்ப்பு 3 முறைக்கு மேலே கொடுக்கணும். 1000 குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படலாம், ஒரு
1000 குற்றவாளிகள் விடுதலை ஆகிறதுலாம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல நீதிமன்றங்களை வந்து கவனமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து பதிவாகுது. அப்போ அதுக்கான வாய்ப்பு அவர் வந்து கருத்து சொன்ன என்னுடைய தரப்பு கருத்து இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 3 முறை கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இவரை வந்து வழக்கு பதிவு செய்தது முதல்ல வந்து கோப்பிடுற போது பதிவு வழக்கு எதுக்குன்னா அழகர் கோயில் பக்கத்தில் அந்த நீதிபதி யாரையோ சந்தித்து பேசுதுன்னு பேரில் தான் மாரிதாஸுக்கு வந்து பெயில் கொடுத்தாருன்றது தான் பிரச்சனை. அதுதான் எடுத்துக்கிறாங்க. அங்கே வழக்கு கூட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலைத்தளங்களில் கொடுத்த பேட்டிகள், வலைத்தளங்களில் அவர் எழுதின கட்டுரைகள், அது வந்து ரெண்டாவது வழக்கு தானே சார்? அது ரெண்டாவது அதை வந்து நீங்கள் சேர்க்குறீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து கொண்டுட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கும் அவர் வந்து ஏற்றுக்கிட்டு என்னன்றாரு, இதெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா நீங்கள் எனக்கு ரிட்டனில் கொடுங்க. நான் பேசுனது என் மேலே சார்ஜ் என்னான்னு இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. அதுதான் படித்த பிறகு தான் அவர் வந்து திரும்ப அது தன்னுடைய கருத்தை வந்து பிரதிவாதமாக வைக்க முடியும். அது கேட்குறாரு, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவகாசம் வந்து 8 வார காலம் வந்து கேட்குறத அந்த வாய்ப்பு கூட 2 வார காலம் அப்படின்ட்டு 1 வார காலம் வந்து கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்றத கேட்குது. இப்போ இது வந்து ரெண்டாவது ஒரு மரபு இருக்குல்ல நீதிமன்றத்துக்கு, வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குறைந்தது 3 முறைக்கும் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்கு மேலாகவும் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மரபும் இங்கே கடைபிடிக்கப்படவில்லை, கரெக்டுங்களா? ரெண்டாவது வாய்ப்பு அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவர் வந்து கேட்குறாரு இல்லை அப்படின்றத பார்த்தா வேற ஒரு இதை எடுத்து பேசுகிறாரு. நான் எழுதுனுடைய முழு அர்த்தத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். சமூக நீதி இங்கே வந்து கடைபிடிக்கப்படலை, சமூக நீதி இல்லை. என்ன இருக்குது இன்னந்த மாதிரியான இதுக்கு நீதிமன்ற இதில் வந்து நீங்களே வந்து இப்படிலாம் போட்டுக்கிற இந்த போக்கெல்லாம் இருக்குதுன்றதில் பரவலாக பேசின அந்த கட்டுரையை தான் அவர் வந்து சார்ஜை சொல்கிறப்ப நான் முழுதுமாக படிக்கும்போது தான் தெரியுன்றதையும் சொல்கிறாரு. அது எதுவுமே இல்லாமல் தண்டனை உடனே கொடுக்கப்படுது. ரெண்டாவது விஷயத்தில் அந்த நீதிபதியே வந்து அவருடைய விசாரணை வழக்கை விசாரித்து அவரே தீர்ப்பு கொடுத்தது முரணான ஒன்று அப்படின்னு முன்னாள் நீதிபதிகளே இதில் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் மதிப்புக்குரிய சந்துரு அவர்களும் சரி, ஹரிபரந்தன் அவர்களும் சரி, நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் இதில் கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்ற கேள்வி தான் பலருக்கும் இதில் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா 1ஆம் தேதி வந்து 2வது அந்த வழக்கு பதியப்படுது. முதல் வழக்கு பதியப்பட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி அதுக்கு பிறகு வந்து அந்த கட்டுரைகள் வருது. 1ஆம் தேதி 2வது வழக்கு பதியப்படுது. 8ஆம் தேதி விசாரணை அவகாசம் கேட்குறாரு. சரியாக 1 வார காலம் 15ஆம் தேதி வந்து அடுத்த கட்ட விசாரணையில் அவருக்கு தண்டனை தீர்ப்பளிக்கிறாங்க. தண்டனை தீர்ப்பளித்த பிறகு அவருக்கு சரண்டர் ஆகிறதுக்குமான ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கலாம். அது அங்கே மறுக்கப்பட்டு உடனடியாக வந்து அவசரமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஒரு காணொலியை வந்து நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்தப்போ அவ்வளோ பெரிய ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் அது. இரண்டாவது வந்து அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பேட்டி கொடுத்ததும் சென்னையில், அவர் இருக்கிறதும் சென்னையில் அப்படிங்கும்போது மதுரையுடைய நீதிமன்றத்தில் வழக்கு பதிஞ்சதும் தப்பு அப்படிங்கிற விஷயங்கள் வருது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவர் டார்கெட் பண்ணப்பட்டதா சில வந்து கருத்து சொல்கிறாங்க. இது இல்லை, இது எனக்கு முழுக்க முழுக்க டார்கெட் பண்ணப்பட்டது தான், குறிவைக்கப்பட்டது தான் அப்படின்றது 100% உறுதியாக சொல்ல முடியும், தவறே கிடையாது இதில். அடுத்தது மதுரையா சென்னையான்றது இல்லை, அவர் நீதிபதி அங்கே இருக்கிறதால அவர் அங்கே பதிவு பண்ணிடலாம். ஒரு ரீசன் காரணம் இருக்கிறது நம்ம மறுக்கலை. பொதுவாக இந்த மாதிரியான விடயத்தில் வந்துட்டு மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அது சங்கருக்கும் வழங்கப்பட்டது. வருத்தம் தெரிவிக்கிறீங்கன்னா அது முடியாதுன்றப்போ அவர் சேலஞ்சு பண்ணுறாரு, எதிர்கொள்கிறாரு. எழுதுனதுக்கு பேசுனதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்றதால அவர் சேலஞ்சு பண்ணுறாரு. அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கணும், விவாதத்துக்கு எடுத்து 2 தரப்பையும் விசாரித்து பிறகு என்னன்றது தீர்ப்பு கொடுத்துருக்கணும். சங்கர் தரப்பில் மட்டும் முழுக்க முழுக்க ஒரு அவருடைய பிரதிவாதம்னு சொல்லுவாங்களா, அது ஏற்கவே படலையே. நீங்கள் ரிட்டனில் முழுசும் கொடுக்கல, கொடுத்து அதை எல்லாம் படித்து அது என்ன சார்ஜுன்னு சொல்லி அதன் மேலே அவர் வந்து கொடுத்து விளக்கத்தை கொடுத்து அதுக்கு மேலே விவாதிக்கணும். ஸோ அது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து நீதிபதி தரப்பை என்னை குற்றம் சொல்லிட்டாருன்னு சொல்லலை, அவர் விசாரிக்கப்படவே இல்லையே. அவர் தரப்பு கருத்து எங்கே இருக்கிறது இல்லை, பேப்பர் தானே ரெண்டுமே. ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய தரப்பு வாதம் என்னை வந்து நான் அந்த மாதிரி கேட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதை பதிவு பண்ணிட்டார். இப்படியாக நீதிமன்றத்தில் இப்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுன்றதை தான் எழுதியிருக்கிறன்றது பதிவு பண்ணி முடிச்சிட்டார். இவருடைய பதிவு என்னவாக இருக்குது, பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாருல, அவர் தானே புகார்தாரன்னு எடுத்துக்கணும் நம்ம. அவர் எங்கே ஆர்குமெண்ட் பண்ணார், அவருடைய கருத்து எந்த நீதிபதி உள்வாங்கினார், இது ஒன்று இருக்குது. இப்போ டெல்லியிலேயோ கோவாவிலேயோ நடந்ததா ஒரு படித்தது சரியாக இல்லை, ஒரு நண்பர் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார். அதாவது நேஷ்னல் கமிட்டி லா ட்ரிபியூனல்னு சொல்லிட்டு ஒன்று, என்எல்டின்னு சொல்லுவாங்க, என்சிஎல்டி என்சிஎல்டின்னு சொல்லுவாங்க. அதை
அதில் வந்து ஒரு வழக்கு வந்து ஆர்குமெண்ட் எல்லாம் முடியுது, ரெண்டே முக்காவுக்கு விசாரணை விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒத்தி வைக்கிறாங்க. 3 மணிக்கு தீர்ப்பு, 15 நிமிடத்தில் 13 பக்கத்தை அவர் டைப் பண்ணி எழுதி நோட்ஸ் கொடுத்து அதை டைப் பண்ணி எழுதி 15 நிமிடத்துக்குள்ளாக வந்து தீர்ப்பு வாசிக்கிறதா வருது. அதில் வந்து ஒரு சந்தேகம் வர்றப்ப தான் வந்து என்னென்னா அதை பற்றி தோன்றப்ப அந்த நீதிபதிக்கு இன்னொருத்தர் வந்து அந்த மெயில் அனுப்புகிறார், இந்த வழக்கு சம்மந்தமான தீர்ப்பு அந்த மெயில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனேன். அதில் என்னென்னலாம் எழுத்து இருக்கிறதோ அது அப்படியே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் இருக்குது. இப்போ அவன் மேலே சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறாங்க. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா, இங்கே நடந்தது மதுரையில் இவருக்கு அப்படி நடந்ததுன்னு இல்லை, இப்படி முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இது தான் இவருக்கு செய்தாகணும் அப்படின்னு நீதிமன்றத்தை வந்து ஊழலை எழுதுகிறாரு, முறைகேடு எழுதுகிறாரு, சிறைத்துறை முறைகேடு ஊழல், அரசியல் கட்சிகளை எந்த கட்சியும் விட்டு வைக்கல, எல்லா கட்சிகளும் என்னடா ஒருத்தன் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறான், இவனுக்கு எதையாவது ஒன்று போட்டு லாக் பண்ணணும், எதாவது ஒன்று போட்டு இருக்கணும் அப்படின்ற திட்டமிடல் இருந்திருக்கிறதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து ஜனநாயகப்படி தான் நடந்திருக்குதுன்னா உண்மையிலேயே இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு முடிஞ்சிருக்க கூடாது. சவுக்கு சங்கர் வந்து இன்னொரு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜி வந்து வைத்தியநாதன், அவருடைய மகன் வந்து அந்த நீதிபதிக்கு உண்டான காரை எடுத்துகிட்டு போய் வந்து காஞ்சிபுரம் வழக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு. அவர் வந்து நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதிக்கு கொடுத்த சலுகைகளை வந்து மகன் அனுபவிக்கிறாரு அப்படின்னு ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருப்பார். அதை பற்றி வெளிக்கொண்டதுனால அந்த வைத்தியநாதன் தான் வந்து சுவாமிநாதனுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு, இவர் வந்து சீனியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஊடகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒருவேளை அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ? இருக்கலாம், பல காரணம். அது வந்து எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குது என்னன்றது நமக்கு இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, சாட்சியங்கள் அவர் தான் கொடுக்கணும். ஆனால் பல காரணங்கள் இருக்குது. நிறைய அதிகார மையங்களை வந்து அவர் வந்து ஆட்டி வச்சிருக்கிறாரு, நிறைய அதிகார மையங்கள் மீது புகாரை வந்து சொல்லியிருக்கிறாரு, முறைகேடை கொண்டு வந்திருக்காரு, ஊழலை கொண்டு வந்திருக்கிறாரு, தவறான காரியங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார், அது அதிகார துஷ்பிரயோகம் சொல்கிறதெல்லாம் வந்து நடந்திருக்குது இப்படின்னு அடுக்கடுக்காக எல்லாம் பண்ணுறப்ப அதை ஒத்த ஒரு ஆள் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறானு, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றதுனுடைய அந்த வேகம் தான் இதில் இருக்கிறதா நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு திட்டமிடல் வந்து இவங்களுக்குள்ளே இருந்திருக்குது, இல்லைன்னா ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கணும், அவர் வந்து எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுன்றப்போ ஒரு நீதிமன்றம் அதை செய்யணும். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அவனுக்கு அந்த ஒரு குற்றத்தை வந்து நீங்கள் அவன் மேலே சார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான நீங்கள் ரிட்டனில் கொடுக்காமவே வந்து நீங்கள் முடிச்சுக்கிறீங்கன்னா அது என்னதுன்னே தெரியல. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட தேசிய அளவில் ஒரு இஷ்யூவாக மாறி இருக்குது. இப்போ நீதிமன்றங்கள் மீது, அதனுடைய நடத்தைகள் மீது, அதனுடைய செயல்கள் மீது ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்குது. ஒரு மறுசீரமைப்பு தேவையோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு வந்து நீதிமன்றம் நீதிபதி என்று நம்பி ஒரு இடத்துல உட்கார வைக்கும்போது என்ன, நீங்கள் எப்படிலாம் அதை பயன்படுத்துகிறீங்க, இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, விமர்சனங்களே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, விமர்சனங்கள் இல்லாத எந்த இடமும் கிடையாது, எந்த அதிகார மையமும் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் விமர்சிக்கிறப்ப இதில் வந்து ஒரு இப்படியாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப அது வந்து இல்லை, நீங்கள் தான் நிரூபிக்கணும். அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம நீங்கள் வழக்கை முடிச்சுட்டு தண்டனை கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த விதத்தில் சரியானது அப்படின்றது தான் திரும்ப அதில் பேசப்படுற விஷயங்களாக இருக்குது. ஏக தேசிய அளவில் நீதிமன்றத்தின் மீது ஒரு விமர்சன கருத்து வந்து இப்போ வந்து தேவை, மறுசீரமைப்புக்காவது இது வந்து தேவை. உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் நீதிமன்றங்கள் மீது காட்டக்கூடாது, தீர்ப்புகளில் நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விவாதத்தை, ஒரு கேள்வியை வந்து இது எழுப்பியிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, சார் இவர் வந்து மதுரை சிறைக்கு வந்து அன்றைக்கி நைட் அடைக்கிறாங்க, அதுக்கு பிறகு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல், உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கடலூர் சிறைக்கு மாற்றுறாங்க. அதுக்கு வந்து 2 காரணம் சொல்லப்படுது. ஏற்கனவே மதுரை ஜெயிலில் நடந்த முறைகேடுகளை வந்து இவர் விசாரித்தார், அது ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் கடலூர் சிறையில் இருக்க அந்த ஜெயிலர் அவர் மேலே ஏற்கனவே துறை ரீதியாக பல புகார்கள் இருக்குது, மனித உரிமை மீறல்களில் அவர் ஈடுபட்டிருக்காருன்னு இருக்கும்போது அந்த சிறைக்குள்ளே இவர் இருக்கிறது இன்னும் அவருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி வந்து புகார் கொடுத்துருக்காங்க, டிஜிபி கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றின எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் அவருக்கான ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல. கடலூரில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் சூப்பரிண்டென்ட், அவர் மீது நிறைய புகார்கள் அடுக்கடுக்காது. அவர் வந்து இந்த கோவை இஸ்லாமிய கைதிகள் என்ற விஷயத்தில் வந்து சொல்லி அதன் பேரில் ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டியோடு இருக்கிற ஒரு சிறை அதிகாரி அவராக தான் இருக்க முடியும். அவருக்குன்னு தனியாக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தோடவே வளம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இங்கே புழலில் இருக்கும்போது இயக்குனர் மு கலஞ்சியம், முத்துப்பாண்டி மருது மக்கள் இயக்கத்தினுடைய முத்துப்பாண்டி ஒன்று எல்லோரும் போய் பார்க்க போயிருக்காங்க. பேரறிவாளன் ராகுல் பயாஸ் ஜெயக்குமார் இவங்களெல்லாம் பார்க்க போகும்போது அது ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலும் அங்கே பொதுவாக நின்று எல்லா கைதிகளும் நின்று பேசிக்கிற இடத்துல நின்று பேசிட்டு போக சொல்லுங்கள்,
என்ன இருக்கு அவனுக்குலாம் அப்படின்ற மாதிரி அந்த சூப்ரண்டன்ட் பேசினதா சொல்லி அப்போவே அவர் எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். அவங்க வந்துட்டு ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள், அது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதமருடைய அந்த கொலை வழக்கில் இருக்கக்கூடியவர்கள், அதில் வந்து ஒரு சேஃப்டியாக தான் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி சந்திக்கிறதும் தனிமைப்படுத்தி தான் யார் போனாலும் சந்திக்க, சோதனைகளுக்கு பிறகு அங்கே ஒரு கேமரா, ரெண்டு கேமரா வச்சுருப்பாங்க, வந்து அங்கே ஒரு அதிகாரி, காவல் அதிகாரிகள் நின்றுட்டு இருப்பாங்க, அவர் மத்தியில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணும், யார் சந்திக்க போகிறார்களோ அவர்களும் அந்த சம்மந்தப்பட்டவர்களும் பேசிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. அதை விட்டுட்டு கூட்டத்தோட கூட்டமாக அவங்க போய் அந்த கைதிகள் நிற்கணும் அப்படின்னு, நீங்களும் கூட்டத்தோட கூட்டமாக நின்று பேசிக்குங்கன்னு சொன்ன முறையே வந்து சரியில்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு, அது விஷயமாக உடனே அப்போவே போயிட்டு தலைமைச் செயலகத்தில் வந்து புகார் கொடுக்குறாரு, டிஜிபியை பார்த்து புகார் கொடுக்குறாரு. மேல் இடத்துல எல்லாம் அணுகி இது வந்து இந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது அவர், அது எங்களை போன்றவர்கள் பார்க்க போகிறப்ப இப்படி டீஸ் பண்ண மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கு, அவமரியாதையாக செய்திருக்கக்கூடாதுன்னு புகார் கொடுத்து இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்படின்னா அந்த அதிகாரி யாருக்கானவர் அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒழுங்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாருனாக்கா, அரசு பொதுவாக தவறு செய்வதுகள் மீது ஒரு கவனத்தை வைக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறதுன்னு பேர் இருக்கும். தவிர நிறைய அவர் மீது குற்றச்சாட்டுலாம் இருக்கும்போது ஒரு விசாரணைக்கும் இல்லாமல் ராஜாவாக இருந்துட்டு இருக்கிறாருன்னா அவர் யாருக்கான நபராக இருப்பார்? மேலிடத்துக்கு வேண்டப்பட்டவர், சொல்லதை செய்யக்கூடிய நபர், அப்படியானவர் அந்த இடத்துல தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. மதுரையை விட இங்கே வந்து சேஃப்டி நமக்கு சொல்லக்கூடிய வகைகளெல்லாம் செய்துக்கலாம். இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரி நாளைக்கு எதனா கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சவுக்கு சங்கரன் நம்மளையும் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இழுப்பான், சிறையில் எதனா நடந்ததுன்னா போனதுன்னா எதுக்கு நம்ம போய் நாளைக்கு கோர்ட்டில் நிற்கணும், சட்டை கட்டி இருக்கணும், நாளைக்கு வந்து வர சிக்கலை நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கணும், நமக்கு பிரச்சனை இல்லைன்னா அவர் சில விஷயங்களை செய்யாமல் மறுக்கலாம்ல. அப்போ எல்லாமே நமக்கு உகந்த ஒரு அதிகாரி யாருன்னு பார்த்தா இங்கே தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ சேஃப்டி அப்படின்னா நீ எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஒரு கைதி அங்கே வந்து சேஃப்டி இல்லை, இங்கே வந்து சேஃப்டி அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்க முடியலை எல்லா இடத்துலையும். தவிர இங்கே வந்த உடனே என்ன நடந்திருக்குது, மேல் இடத்துலேருந்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சவுக்க சங்கர வராரு என்ன ஏதுன்னு. மற்ற கைதிகளுக்கு, ஒரு கைதிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, அதை மீறி எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் இங்கேருந்து போனதாக சொல்கிறாங்க. போன உடனே அவர் வந்து தனிமைச்சிறை, சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு தனிமைச்சிறைன்னு ஒன்று இருக்கும். அது பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து யாருமே வைக்க மாட்டாங்க, ரொம்ப உள்ள அரகண்டத்தனமாக பண்ணிகிட்ருப்பாங்க கைதிகள் சில பேர், பெரிய அளவில் வந்து பழிவாங்கணும்னு நினைப்பாங்கள அதிகாரிகள், அப்படியானவங்களை தூக்கி தான் அந்த தனிமை சிறையில் வந்து வைப்பாங்க, ஆட்களை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு கொடுமையான ஒரு இடமாக தான் அது இருக்கும். அந்த மாதிரியான தனிமை சிறையில் வந்து வச்சுருக்காங்க. நளினி, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கக்கூடிய நளினி இப்போ பரோலில் வந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தனிமை சிறையில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற கைதிகள்லாம் அந்த செல்லில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வச்சுருக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார், நான் வந்து உண்ணாவிரதம் இருக்குவேன், நீங்கள் இந்த மாதிரி வந்து தனிமைப்படுத்தி வச்சுட்டுருக்குறது, இது வந்து ஒரு தண்டனை கைதிகளுக்கு வந்து பண்ணுற ஒரு இதை வந்து சாதம் ஒரு இது வழக்கில் வந்திருக்கிற தண்டனை வந்து பெற்றுட்டு வந்திருக்கிற விவாதம் நடத்த வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இப்போ கூட ரெண்டு கைதிகளை வந்து போட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அவர் சவுக்கு சங்கரை யாரெல்லாம் போய் பார்க்குறாங்க, அதிகாரிகள் யார் பார்ப்பாங்க, மற்றவங்க எப்படி யாருன்னா பேசுகிறாங்களா, வேறு யாருன்னா தகவலை போய் சொல்கிறாங்களா அப்படின்னு கண்காணிப்பு கேமரா வேறு அந்த பக்கத்தில் திருப்பி வச்சுருக்கிறதா எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டமிடல் இருக்குதா இல்லையான்னு தெரியுது இல்லை, எல்லாருக்குமே தெரியுது இல்லை, ஒரு பாமரனுக்கு கூட தெரியுது இல்லை. உன்னை பற்றி ஒரு சார்ஜ் சொன்னாங்கன்னா நீதிமன்றம் இருக்குது, வழக்கு இருக்குது, விசாரணை பண்ணி எல்லாத்தையும் நடத்துவே அல்லது எதுனா செய்யலாம், அதை விட்டு நீங்கள் பேசவே கூடாது, செயல்படவே கூடாதுன்னா அப்போ இது வேண்டியது இல்லை. இப்படி ஜனநாயகம் எதுக்கு, நீதிமன்றம் எதுக்கு, எவ்வளோ செலவினங்களை முதல்ல நீங்கள் குறைச்சிடலாமே. அரசு, டெல்லி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இனி நீதிமன்றங்களே வேணாம், தவறு செய்தால் நாங்களே தண்டனை கொடுப்போம், முடிஞ்சு போச்சு, எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டமைப்புன்ற வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணை எதுக்கு இவ்வளோ இழுத்துட்டு இருக்கணும். இது இப்போ அவர் கொடுத்தார்ல ரொம்ப குறுகிய காலத்தில், 1ஆம் தேதி வழக்கு, 14ஆம் தேதி தீர்ப்பு, முடிஞ்சு போ 15 நாளைக்குள்ளாரே தண்டனை கொடுத்து நாங்கள் முடிச்சிடும் அப்படின்னு முடிச்சுக்கோங்களேன், எதுக்கு இவ்வளோ ப்ராசஸ், இந்த நடைமுறை எதுக்கு வச்சுருக்கீங்க? நீதிமன்றத்துக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குல்ல, ஒரு கேஸு எத்தனை வருஷமாக நடந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா வழக்கில் வந்துட்டு அவங்க எனக்கு நகரை வந்து தமிழில் முயற்சி கொடுங்க அப்படின்னு கேட்டு எத்தனை வருஷம் எடுத்தாங்க, அதுக்கு என்ன அவகாசம் கொடுத்தது நீதிமன்றம்? நடந்தது இல்லை. பல 1000 பக்கங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு காலகட்டம், ஏன்னா தமிழ், அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷு தெரியாது, எனக்கு தமிழில் வேணும், கால அவகாசத்தை நீடிக்கிறதுக்கு. அப்போ கூட நீதிமன்றம் என்ன நினைக்கிறதுனா, ஒரு குற்றவாளி அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான வாய்ப்பை கேட்கிறார், அது கொடு அப்படின்னு நீதிமன்றம். இங்கே சவுக்கு சங்கருக்கு அப்படி ஏன்னா கொடுத்துருக்காங்களா? எல்லாமே மறுக்கப்படுது, ஏன் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. ஆக அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டமிட்டு அவர் மீது ஒரு ஃப்ரேம் பண்ணி
பட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சுற்றி கட்டம் கட்டி உக்கார வச்சுருதுன்னு சொல்லுவாங்க, அந்த இதுதான் நகர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியும். இதுவரை எங்களுடைய வந்து கருத்துக்களை போய் நம்பிக்கை. நன்றி சார். நன்றி, வணக்கம்.